Friends, welcome to this video. இந்த என்ன டாபிக் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு, அடிக்கடி புயல் வருது மழை வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பார்க்குறங்க, ஒன் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு, ரெண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டு, புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோன் வார்னிங் சிக்னல் நம்பர் ஒன் அப்படி நம்பர் டூ அப்படி இருக்குது. இப்படி எத்தனை இருக்குது, அதில் அர்த்தம் என்ன, அதோடய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த புயல் சின்ன உருவாகுதுல்ல, அது என்னென்ன ஸ்டேஜை உண்டாகுது அப்படின்னா, முதல் லோ ப்ரெஷர் ஏரியா, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படி ஆகும். அப்படி அது டேர்ன் ஆகி டிப்ரெஷனல் ஃபார்ம் ஆகும், டிப்ரெஷனாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறும். அப்புறம் மூணாம் ஸ்டேஜ் வரும்போது டீப் டிப்ரெஷன், அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறியது. நாலாவது ஸ்டேஜ் தான் சைக்ளோன், புயலாக மாறும். அந்த புயலாக மாறினதுக்கப்புறம் தான் அது சிவியராக இருக்கா வெரி சிவியராக இருக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அந்த ஒன்றாம் நம்பர் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னு ஏற்றுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த புயல் எச்சரிக்கை கூண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து எப்படின்னா டே டைம் ஒரு மாதிரி இருக்கும், நைட் டைம் ஒரு மாதிரி ஏற்றுவாங்க. ஃப்ளாக் ஏற்ற மாட்டாங்க, கொடி இருக்காது, எச்சரிக்கை கூண்டுன்னு சொல்கிறாங்க. பகலில் எப்படி இருக்குது அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் சிலிண்டர்ஸ் அண்ட் கோன்ஸ். கேஸ் சிலிண்டர் பார்த்து கேஸ் சிலிண்டர், அதனால் கோன் இருந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பகலில் அந்த புயல் எச்சரிக்கை சின்னம் குண்டு கூண்டு. நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெட் காம்பினேஷன் ஆஃப் ரெட் அண்ட் ஒயிட் லேம்ப். இதுதான் அந்த சிஸ்டம், புயல் எச்சரிக்கை கூண்டு, ஒன்றாம் நம்பர், ரெண்டாம் நம்பர், அப்படி எத்தனை நம்பருங்க பார்த்தா 11 நம்பர் இருக்குது. இப்போ ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுச்சு, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஃபார்ம் ஆனால் என்ன செய்வாங்க, ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க, அதான் நம்பர் ஒன். இது என்ன, இட் இண்டிகேட்ஸ் வாட் அப்படி என்ன சொல்லுன்னா, ஒரு வாணி, இந்த ஃபிஷர்மேன்லாம் வாணி. ஏன்னா விண்டு ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் இருக்கும், அப்போ மிட்ஸிக்கு போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு வாணி கொடுக்குறாங்க. நம்பர் ஒன்றாம் நம்பர் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுனாங்கன்னா சரி. எப்போ ரெண்டாம் நம்பர் வருது, ரெண்டாம் நம்பர் சிக்னல் நம்பர் டூ சைக்ளோன் வாணி சிக்னல் எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னா, டிப்ரெஷன், டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படி உருவாகும் போது தான் நம்பர் டூ வந்து அந்த கூண்டு ஏற்றுவாங்க, எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஷிப்ஸு போட் எல்லாமே நீங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது, அதை போகக்கூடாது, எல்லாமே போர்ட்டில் ஸ்டேஷன் அட் த போர்ட், அது ஆங்கர்டு த போர்ட், போர்ட்டை நிப்பாட்டிடணும், மீன் பிடிக்க போகக்கூடாது, போட்டு ஷிப்பெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாம் நம்பர். இதில் வந்து என்னென்னா, இந்த விண்டு ஸ்பீடு வந்து 60-90 கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கும், அப்படி இல்லைத்தான் என்ன நம்பர் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க, சைக்ளோன் வார்னிங் சிக்னல். எப்போ மூணு சொல்லுவாங்கன்னா, இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரும்போது போர்ட் அஃபெக்ட் ஆகாது, துறைமுகம் அஃபெக்ட் ஆகாது, துறைமுகம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்பர் த்ரீ அந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. அடுத்து நாலு போகிறோம், டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் ஃபார்ம் ஆகும்போது நாலாம் நம்பர் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க, புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுறாங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த கடற்கரை ஓரத்தில் போயிட்டுருக்காங்கல்ல ஷிப்பு போட்டெல்லாம், இது டேமேஜ் ஆகும். ஏன்னா விண்டு ஸ்பீடு வந்து 50-60 கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கும், அதனால் டேமேஜ் ஆகும் அப்படின்னு ஒரு வார்ன் பண்ணுவாங்க. இது நாலாவது. அஞ்சாவது எப்போ வரும், இந்த டீப் டிப்ரெஷன் சைக்ளோனாக மாறிடும், புயலாக மாறும். அப்படி மாறும்போது தான் இந்த அஞ்சாம் நம்பர் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த புயல் இந்த சின்னம் என்ன சொல்லும்னா, எந்த ஏரியாவில் இந்த புயல் கிராஸ் ஆகும் அப்படின்ற அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த அஞ்சாம் நம்பர். ஆறு என்ன சொல்கிறாங்க, எந்த போர்ட்டில் கிராஸ் ஆகுது, அதை இன் பிட்வீன் சென்னை அண்ட் பாண்டிச்சேரியா, பாண்டிச்சேரி காரைக்கால் எங்கே கிராஸ் ஆகுது, அதுக்கு அந்த போர்ட்டை அலர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆறாம் நம்பர் எச்சரிக்கை கூண்டு, அதான் சீனல், தட் இஸ் ஸ்டார்ம் காஷன் கொடுக்குறது, சீனல் கொடுக்குறது. அடுத்து ஏழாம் நம்பர் எப்போ வருது, ஏழாம் நம்பர் எப்போ வருதுன்னா, இந்த ஸ்டார்ம் இருக்கிற புயல் சைக்ளோன் நியரிங் த போர்ட், எப்போ போர்ட்டை நெருங்கி வருதோ அப்போ
ஏராளமான புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுறாங்க. அப்போ அந்த இன்ஃபோ அப்படின்னாங்க, நீ எரிஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த எட்டாம் நம்பர், எட்டாம் நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எந்த போர்ட்டுக்கிட்ட எந்த ஏரியா நெருங்கி வருதோ அவங்கெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும், அந்த ஏரியா ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி கவர்மெண்ட்டுக்கு பப்ளிக்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி எட்டாம் நம்பர் கூண்டி ஏற்றுறாங்க. அடுத்து அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஸ்பீடு இருக்கும், விண்டு ஸ்பீடு, அந்த விண்டு ஸ்பீடு வந்து 90 to 120 kilometers ஸ்பீடில் வரும் அந்த விண்டு. அதுதான் அந்த எட்டாம் நம்பர் கூண்டு. அந்த 9 நம்பர் கூண்டு வந்து எந்த ஏரியாவில் கிராஸ் ஆகுது அதை அலர்ட் பண்ணுறது 9 நம்பர். 10 நம்பர் வந்து சிவியர், இந்த சைக்ளோன் வந்து இந்த புயல் ரொம்ப சிவியராகும், அப்போ விண்டு ஸ்பீடு ஜாஸ்தியாகும். அப்போ எப்படி இருக்கும், 120 to 220 kilometers ஸ்பீட் பெர் அவர், 120 to 220 kilometers ஸ்பீடு இருந்தால் தான் இந்த 10 நம்பர் N10 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. கடைசியாக நம்பர் 11, நம்பர் 11 சைக்ளோன் வார்னிங் சிக்னல் எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னா, இந்த வார்னிங் சிக்னல் ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் கம்யூனிகேஷன் கரெக்ட் ஆகிடும். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ஃபெயில்டு அப்படி இருந்தால் தான் நம்பர் 11 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. அது ரொம்ப ரேர். இதுதான் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டினுடைய மீனிங் அண்ட் கான்சிக்வன்சஸ். சி யூ இன் தி நெக்ஸ்ட்.